அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வரக்கூடிய எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடுறதே கிடையாது. லாஸ்ட் இயர் போட்டோம், ஸ்டார்டிங்லேருந்து போட்டோம் போட்டுக்கிட்டே இருந்தோம். எம்எஸ்சினாலே கன்ஃபியூஷன் தான். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஃபுல்லாக கன்ஃபியூஷனாகவே தான் இருக்கும். நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வரைக்குமே திக் திக் நிமிடங்களாக தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க பாருங்கள், பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பல ட்விஸ்ட்டுகள், பல ஜர்க்குகள் இதெல்லாம் சேர்ந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்சி எக்ஸாம். நம்ம அதனால் மோஸ்ட்லி வந்து அதன் மேல் நம்பிக்கை இல்லாதனால நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. பட் இப்போ எதுக்கு நீ எதுக்கு வந்திருக்கிற, சரி நீ தான் வீடியோவே போடலையப்பா, இப்போ என்ன உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்குறாங்க, ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த அப்டேட்டை பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்காங்க. அது அப்படிப்பா, இது இப்படிப்பா, எக்ஸாமெல்லாம் கிடையாது, போங்க போய் வேறு வேலையை பாருங்கிறாங்க. ஏ எக்ஸாமெல்லாம் நீங்கள் அவங்க சொன்ன டேட்லேயே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த அப்டேட்டில் அப்படி என்னதாயாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா, நம்ம பார்த்ததில் என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, இவங்க வந்துங்க இந்த அப்டேட்டில் எக்ஸாம் வந்து போஸ்ட்பன் பண்ணியிருக்கோம்னு சொல்லலை, எக்ஸாம் வந்து முன்னாடி சொன்ன தேதியில் வைக்க போகிறோம்னு சொல்லலை. அதாவது நாங்கள் இனி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அடுத்து நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், இந்த போஸ்ட் அதாவது இந்த எக்ஸாமினர், ரீடரு, டிரைவரு, இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க போகிறோமோ அது எல்லாமே நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். அந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய கைடன்ஸின் அடிப்படையில் தான், அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் போஸ்ட்பன் பற்றி சொல்ல, எக்ஸாம் இந்த டேட்டில் நடக்கிறது பற்றி சொல்ல, அதை பற்றி அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்பாங்க. சரிங்களா, அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அது ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேண்டாம். ஆல்ரெடி இந்த எம்ஹெச்சி பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம், போன வருஷத்தில் செம்மையாக வந்து செஞ்சு விட்டாங்க, அதுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம், எப்படி வந்து படிக்கணும் எம்ஹெச்சியில் அப்படின்றலாம் போட்டிருந்தோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ரிட்டனில் பாஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணினாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு நீங்கள் கொஞ்சம் அதுக்கான முயற்சிகளை வந்து, அதுக்கான பயிற்சிகளை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பழகிக்கோங்க. ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. இந்த தோரணம் கட்டுறது, புடவை மடிக்கிறது, பாக்கெட் தைக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதனால் பி ரிலாக்ஸ், தொடர்ந்து படிங்க. நீங்கள் உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டை போய் பாருங்கம்மா. எதுக்கு எடுத்தாலும் யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் உண்மை நினைக்காதீங்க, இன்க்ளூடிங் நான் சொல்கிறத விட உண்மை நினைக்காதீங்க. நேரடியாக கூகுளை ஓப்பன் பண்ணுங்கள், எம்ஹெச்சின்னு அடித்தாலே போதும், டக்குன்னு அந்த வெப்சைட்டை காட்டிடும், டச் பண்ணுங்கள், உள்ளே போங்க. டாப்லேயே நியூவாக என்ன அப்டேட் வந்திருக்கோ அது டாப்லேயே வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை டச் பண்ணுங்கள், டச் பண்ணி படிங்க, படிச்சுட்டு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பல யூடியூபர்ஸ் பல விதமாக சொல்லுவாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க மனசில், அவங்களுடைய மைண்டில் அது எப்படி வந்து இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு தகவலை சொல்லுவாங்க. சரிங்களா, அது அவங்களுடைய வியூ பாயிண்ட். சரிங்களா, அப்போது நீங்கள் உங்களுடைய வியூ பாயிண்ட்டை வந்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வெப்சைட்டை போய் பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா, எக்ஸாம் போஸ்ட் பண்ணுறத பற்றியும் சொல்லலை, எக்ஸாமுக்கு வைக்க போகிறத பற்றி சொல்லலை, அது வந்து அது அப்படியே தான் இருக்குது. ஸோ எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் போடலாம். நன்றி.